நீங்கள் இன்னும் டியூப் டெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட அப்டேட் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தமிழால் இணைந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எப்படி ட்ரெண்டிங்கான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து கைன் மாஸ்டர் ஆப் யூஸ் பண்ணி எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இப்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய இந்த வீடியோ தான் வந்து எடிட் பண்ண போகிறோம். அதாவது எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை அப் டு எண்ட் கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இது மாதிரியான வீடியோஸ்லாம் வந்து எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கான ஒரு க்ரியேட்டிவான ஐடியா கிடைக்கும். ஓகே, இப்போது இந்த கைன் மாஸ்டர் ஆப், அதாவது நிறைய பேர் வந்து ப்ளே ஸ்டோரில் போயிட்டு கைன் மாஸ்டர் ஆப் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை வந்து எடிட் பண்ணுறீங்க, அதில் வந்து வாட்டர் மார்க் வரும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிளாக இருக்காது. ஸோ அவங்களாம் புதுசாக இந்த வீடியோ, இப்போ தான் நான் கைன் மாஸ்டர் அப்படின்ற ஆப்பை தெரிஞ்சுக்கிறேன், இல்லை நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணுறேன் அதில் வாட்டர் மார்க் வருது அப்படின்றவங்களாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் வெர்ஷன் கைன் மாஸ்டர் ஆப், அதாவது வித்தவுட் வாட்டர் மார்க்கோட நான் லிங்க் வந்து கொடுத்துருங்க, டவுன்லோட் லிங்க் வந்து கொடுத்துருங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ கைன் மாஸ்டர் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி 1:1 லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த ஸ்கொயர் ஷேப் ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஸ்கொயர் ஷேப் வீடியோ, அதாவது வீடியோவோட ரேஷியோ. ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு மீடியா போயிட்டு பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க கைன் மாஸ்டரில் இருக்கக்கூடிய ஃபோல்டர் இது. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் பிளாக் ஆர் ஒயிட், ஸோ நீங்கள் ரெண்டுமே வந்து செலக்ட் பண்ணலாம். சப்போஸ் பிளாக் கலர் செலக்ட் பண்ணியிருந்தாலும் அதை வந்து ஒயிட் கலராக என்ன கலர் வேணும்னு நினைக்கிறோமோ அந்த கலருக்கு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கலர் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகுது. ஸோ நமக்கு தேவையான கலர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் தான் இப்போ நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஒயிட் கலர் இமேஜை வந்து செலக்ட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எவ்வளோ நேரத்துக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து மேக் பண்ண போகிறோமோ அந்த அளவுக்கு ட்ராக் பண்ணி விட்டுக்கிறோமோ, அதாவது இமேஜை டச் பண்ணி லாஸ்ட் வரையும் இழுத்திங்கன்னா எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இழுத்துக்கலாம் இமேஜை. எப்படியும் 30 செகண்டுக்கு தான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து கிரியேட் பண்ணுவோம், அதனால் நான் வந்து ஒரு 18 செகண்டுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்து லேயர் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணோடனே அதில் இருக்கக்கூடிய மீடியா ஆப்ஷன், ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் என்ன வீடியோ வந்து ஆட் பண்ண போகிறீங்களோ, அதாவது வீடியோ சாங் இல்லை ஆல்ரெடி நீங்கள் ஃபோட்டோஸை வந்து ஸ்லைட் ஷோவாக கூட வச்சுருக்கலாம். ஸோ அது மாதிரி ஏதாவது வீடியோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வீடியோ சாங்கை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நானும் ஒரு வீடியோ சாங் வந்து இப்போ செலக்ட் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோ வச்சு தான் நம்ம வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ இதில் தான் லிரிக்ஸ் வீடியோவும் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதனால் நான் அந்த லிரிக்ஸ் அந்த வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணியாச்சு. இது நான் டவுன்லோட் பண்ணக்குள்ளே 720p, ஸோ அந்த சைஸில் தான் வந்து நான் செலக்ட் டவுன்லோட் பண்ணேன். பட் இதில் பார்த்தீங்கன்னா வீடியோவை சுற்றி பிளாக் கலரில் இமேஜ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து எப்படி போக வைக்கிறது, கரெக்டான ரேஷியோவில் வந்து இமேஜ் மட்டும் வேணும் அப்படின்றவங்க, அதாவது வீடியோ மட்டும் வேணும்னு நினைக்கிறவங்களாம் கிராப் அப், அந்த இப்போது நீங்கள் ஆட் பண்ண அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு கிராப்பிங் ஆப்ஷன் போயிட்டு இது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து கரெக்டாக அந்த வீடியோ இருக்கிறத மட்டும் கிராப் பண்ணிக்கலாம். மீதி பிளாக் கலரில் இருக்கக்கூடிய அந்த இமேஜஸ் எல்லாம் இது பண்ணிடலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு அந்த 16:9 அந்த ரேஷியோவில் கொண்டு வர முடிஞ்சால் நீங்கள் வந்து கிராப் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு கரெக்டாக கிராப் பண்ண தெரியல அப்படின்றவங்க இன்னொரு ஐடியாவும் இருக்காது, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி எந்த இடத்துக்கு நேராக வேணுமோ அதை மட்டும் வச்சுட்டு மீதியை வந்து இது மாதிரி ஸ்ப்ளிட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு வீடியோவை நம்ம வேணுன்றதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் எனக்கு வேணுன்றதை மட்டும் கரெக்டாக கிராப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 18 செகண்டுக்கு வந்து வீடியோ ஆட் பண்ணியிருக்கேன், அதாவது ஒயிட் கலர் இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அந்த அளவுக்கு தேவையான வீடியோவை மட்டும் நான் வச்சுக்கிறேன். ஸோ கிராப் ஆப்ஷன் போயிட்டு இது மாதிரி கிராப் பண்ணிக்கிறேன். ஸோ இது மாதிரி கிராப் பண்ணக்குள்ளே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 16:9 அந்த ரேஷியோவில் வந்து கிராப் பண்ண முடியாது. ஸோ அதை வந்து எப்படி கரெக்டாக கிராப் பண்ணுறது அப்படின்னா பேக் போயிடுங்க. பேக் போயிட்டு அகைன் ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து நீங்கள் என்ன வீடியோ சாங் ஆட் பண்ண போகிறீங்களோ அதை வந்து 16:9 அந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணி அதில் மீடியாவில் போய் நார்மலாக எப்படி வீடியோஸ் வந்து ஆட் பண்ணுவோமோ அதே மாதிரி இப்போது நீங்கள் செலக்ட் பண்ண அந்த வீடியோவை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவை ஆட் பண்ணிவிட்டு அதுலேயே நம்ம வந்து கிராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ணி தனியாக வந்து இதில் நம்ம எடிட் பண்ணக்கூடிய அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கலர் இமேஜ் இருக்குது, நடுவில் மட்டும்தான் வீடியோ இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ அகைன் இமேஜ் ஆப்ஷனை இது பண்ணிவிட்டு இதில் இருக்கக்கூடிய கிராப்பிங் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணி வீடியோவை வந்து ஜூம் பண்ணிவிடுங்க. ஜூம் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் டு எண்ட் பொசிஷன் வந்து ஈக்குவல்டில் வந்து டிக் பண்ணி விட்டுருங்க. ஸோ டிக் பண்ணிவிட்டு இப்போது உங்களுக்கு எந்த, அதாவது 30 செகண்டு தான் எனக்கு தேவைப்படுற வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸு. ஸோ அதனால் அந்த 30 செகண்டுக்குள்ளே எனக்கு எந்த வீடியோ வேணும்னு நான் நினைக்கிறேனோ அந்த இடத்த மட்டும் வச்சுட்டு மீதியை வந்து கிராப் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து கரெக்டாக கிராப் பண்ணியாச்சு, அதாவது ட்ரிம் பண்ணியாச்சு. ட்ரிம் பண்ணிவிட்டு எனக்கு தேவையான அந்த வீடியோ மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு 10 செகண்டுக்கு மட்டும் வச்சுட்டு அதை வந்து எக்ஸ்போர்ட் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் கொடுத்தோடனே வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடும். இதே மாதிரி நீங்கள் வந்து கிராப்பிங்கில் உங்களுக்கு ஏதாவது கரெக்டாக அது வந்து பண்ண முடியலை அப்படின்னா இந்த மெத்தடை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. எக்ஸ்போர்ட் ஆனவுடனே அகைன் அந்த ப்ராஜெக்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போது லேயர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண அந்த வீடியோவை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா கரெக்டாக 16:9 அந்த ரேஷியோவில் இருக்குது. முதல்ல பார்த்திங்கன்னா நம்ம கிராப் பண்ணுற மாதிரி இருந்தது, இதில் ஆல்ரெடி கிராப் பண்ணியே இருக்குது. ஸோ இப்போது நான் 10 செகண்டுக்கு மட்டும் அந்த ஒயிட் கலர் இமேஜ் வச்சுட்டு இதை ட்ரிம் பண்ணிடுறேன். ஸோ இது மாதிரி கரெக்டாக வந்து ஜூம் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர் ஃபில்டர்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ நான் ஆல்ரெடி கலர் ஃப்ளாஷ் பண்ணுறது எப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ பார்க்காதவங்களாம் இந்த வீடியோ பார்த்துக்கோங்க. அதாவது ஃபில்டர் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த ப்ளூ கலர் இமேஜ் நான் இப்போது செலக்ட் பண்ண அந்த ஃபில்டரை செலக்ட் பண்ணிங்கன்னா வீடியோவில் இருக்கக்கூடிய ப்ளூ கலர் அப்புறம் க்ரீன் கலர், ஸோ இந்த 2 கலர் மட்டும் தெரியும், மீதி எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டாக வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ நான் அதை வந்து பேக் போயிட்டு நார்மலாக வச்சுட்டேன். ஸோ அகைன் மீடியா போயிட்டு, அதாவது லேயர் போயிட்டு அதில் இருக்கக்கூடிய மீடியா, அப்புறம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஒயிட் கலர் பிஎன்ஜி. ஸோ இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போது யூஸ் பண்ணுற எல்லாமே வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதாவது டெம்ப்ளேட் வீடியோ மெட்டீரியல் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஒயிட் இமேஜை கரெக்டாக அந்த வீடியோ சைஸ்க்கு வந்து பெருசாக வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு இது மாதிரி லைட்டாக வந்து ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் செட் பண்ணுற இந்த மாதிரி செட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, பிளெண்டிங் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பிளெண்டிங் ஆப்ஷன் போயிட்டு அதில் இருக்கக்கூடிய மல்டிப்ளை அப்படின்ற அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் மல்டிப்ளை ஆப்ஷன் செலக்ட் பண்ணோடனே இப்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி வீடியோ வந்து சேஞ்ச் ஆகிடும். அதாவது 3D எஃபெக்ட் 3D ஒரு 2D எஃபெக்டாக இருந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். அகைன் அந்த ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் இமேஜை வந்து நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கலரில் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதில் வந்து ஒயிட் கலர் அந்த ரெட் காம்பினேஷனில் தான் வந்து ஸ்டார்டிங்கில் நீங்கள் தம்ப்னெயிலில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் அதே வந்து செட் பண்ணிடுறேன் ஒயிட் கலரே. ஸோ செட் பண்ணதுக்கப்புறம் லேயர் அப்படின்ற அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இப்போது இதில் வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறோம், அதுக்கு வந்து நீங்கள் PNG-ஆ ரெடி பண்ணி வச்சுருந்தாலும் சரி, இல்லை கைன்மாஸ்டரில் நான் ஃபாண்ட் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த ஃபாண்ட்டே கூட நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் கண்ணம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த சாங்கில் இருக்கக்கூடிய ஒரு லிரிக்ஸை வந்து நான் ஆட் பண்ணிவிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு ஷேடோவை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ ஷேடோ இருந்ததுன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்காது. ஸோ அதனால் ஷேடோவை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஃபாண்ட் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சுருக்கக்கூடிய ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் PNG-ஆ கூட நான் வந்து இது பண்ண போகிறேன், ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் லேயர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி இமேஜ் போயிட்டு PNG-ஐ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து மேலே இருக்கக்கூடிய அந்த டெக்ஸ்ட் வந்து ரன் ஆகாமல் அப்படி ஸ்டாண்டர்டாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். சப்போஸ் நீங்கள் இதுலேயே கூட லிரிக்ஸ் வந்து மேலே வர்ற மாதிரி கலர் கலராக சாங்குக்கு தகுந்த மாதிரி டைமிங் கரெக்டாக லிரிக்ஸ் வர்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நான் அப்படி பண்ணல, பட் நார்மலாக தான் வந்து செட் பண்ணுறேன். ஸோ இதை வந்து பிளாக் கலரில் கொடுத்துட்டு நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி இதே டெக்ஸ்ட்டை வந்து டூப்ளிகேட் கொடுத்து நீங்கள் கீழேயும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ரெட் கலரை சைடில் இருக்கக்கூடிய 3 டாட்டை வந்து கிளிக் பண்ணி டூப்ளிகேட் அப்படின்னு கொடுத்தோன்னா இருக்கிற டெக்ஸ்ட்டே இன்னொரு தடவை காப்பி ஆகி வரும். ஸோ இது மூலமாக நிறையா வந்து நம்ம தனித்தனியாக டைப் பண்ணாமல் ஒரே ஸ்டைலில் நிறையா தடவை யூஸ் பண்ணிக்கலாம் ஒரே டெக்ஸ்ட்டை. ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது வந்து கொஞ்சம் புது ட்ரிக்காக கூட இருக்கலாம்.
ஸோ நீங்கள் என்ன லிரிக்ஸ் வந்து போட போகிறீங்களோ, இல்லை கோட்ஸ் போடுறதா இருந்தாலும், இல்லை யாருக்காவது பர்த்டே அப்படின்னாலும் இது மாதிரி நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவில். ஸோ அடுத்து அந்த பிளாக் கலர் இமேஜை வந்து நான் டூப்ளிகேட் பண்ணுறேன். ஸோ அந்த பிளாக் கலர் இமேஜோட கீழே கொண்டாந்து வச்சாச்சு. இப்போ அடுத்து என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் பிஎன்ஜி. ஸோ இதுவும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, லிரிக்ஸ் வந்து டைப் பண்ணியாச்சு, அதாவது டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணியாச்சு. அடுத்தது சைடில் இருக்கக்கூடிய லேயர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு மீடியா போயிடுங்க. மீடியா போயிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஹார்ட் பிஎன்ஜியை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை ஆல்ரெடி நீங்கள் ஏதாவது பிஎன்ஜி வச்சுருந்தாலும் அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது சைஸை கொஞ்சம் சின்னது பண்ணிவிட்டு இது மாதிரி அந்த டெக்ஸ்ட்டுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து செட் பண்ணிவிடுங்க. ஸோ இதை விட பெட்டர் ஐடியா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து தனித்தனியாக அந்த ஹார்ட் பிஎன்ஜி இதெல்லாம் வந்து இங்கே வந்து ஆட் பண்ணாமல் பிக்சல் லேப்லேயே கூட நம்ம இந்த ஹார்ட் பிஎன்ஜி டெக்ஸ்ட்டுக்கு முன்னாடி ஆட் பண்ணி மொத்தமாக ஒரு டெக்ஸ்ட்டாக க்ரியேட் பண்ணி அதை கொண்டுகிட்டு வந்து இங்கே வச்சிடலாம். பட் நான் இந்த ஃபாண்ட் வந்து இதில் கைன் மாஸ்டரில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற ஒரே ரீசன்னால் நான் ஃபாண்ட் வந்து இங்கே ஆட் பண்ணிவிட்டு தனித்தனியாக அந்த பிஎன்ஜி வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு பிக்சல் லேப்பில் யூஸ் பண்ணுறவங்க, நிறைய பேர் பிஎன்ஜி க்ரியேட் பண்ணுறவங்க, எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சவங்களாம் இது மாதிரி வந்து சிம்பிளாக வந்து மேக் பண்ணிக்கோங்க. அது பிஎன்ஜி டெக்ஸ்ட் எப்படி மேக் பண்ணுறதுன்னு தெரியாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க்கில் போயிட்டு எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி கைன் மாஸ்டர் ஃபான்ட்ஸ். ஸோ இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் ஃபான்ஸ் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ அதை எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி இருந்த மெத்தட் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா, மினிமம் ஒரு 15 ஃபான்ஸ் வந்து நம்ம கைன் மாஸ்டரில் இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ அது மாதிரி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க்கை வந்து செக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹார்ட் பிஎன்ஜி வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான், இப்போது இந்த வீடியோ வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நடுவில் நீங்கள் லிரிக்ஸ் வந்து ப்ளே ஆகிற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேயர் அப்படின்ற அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் என்ன சாங் வந்து ஆட் பண்ண போகிறீங்களோ அதை டைப் பண்ணாலும் சரி, இல்லை கூகுள்லேருந்து காப்பி பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வந்து லிரிக்ஸை வந்து பேஸ்ட் பண்ணாலும் சரி, அதை டைப் பண்ணிவிட்டு ஃபாண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு இன் அனிமேஷன் அப்புறம் அவுட் அனிமேஷன். இன் அனிமேஷன் அப்படின்னா டெக்ஸ்ட் வந்து எப்படி உள்ளே வரணும், அவுட் அனிமேஷன் அப்படின்னா டெக்ஸ்ட் வந்து எப்படி வெளில போகணும், ஸ்டார்டிங் அண்ட் இன் போர்ஷன். ஸோ அதான் வந்து இன் அனிமேஷன் அவுட் அனிமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து செட் பண்ணிவிட்டு எவ்வளோ நேரத்துக்கு டெக்ஸ்ட் வேணுமோ அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இதில் வந்து லிரிக்ஸ் எப்படி வந்து ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்லலை, அதாவது சாங்குக்கு அதாவது டைமிங்க்கு வந்து கரெக்டாக எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லலை. ஸோ உங்களுக்கு அது மாதிரி எப்படி டெக்ஸ்ட் சாங் லிரிக்ஸ் வந்து கரெக்டாக சாங்குக்கு நேராக செட் பண்ணோம் அப்படின்னு தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய பிளேலிஸ்ட் லிங்க்கை வந்து செக் பண்ணி ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போது நான் ஒரு டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிட்டேன். சப்போஸ் இதில் நீங்கள் லிரிக்ஸ் ஆட் பண்ணுறது அப்படின்னா அதே மாதிரி டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டு அனிமேஷன் எல்லாமே செட் பண்ணிவிட்டு பிளெண்டிங் ஆப்ஷனில் போயிட்டு ஹார்ட் லைட் அப்படின்னு சொல்லி செட் பண்ணிவிடுங்க. ஸோ எப்பயுமே நீங்கள் லிரிக்ஸ் வீடியோ மேக் பண்ணுறவங்களாக இருந்தால் அது டைமிங் வந்து செட் பண்ணக்குள்ளே கம்மியாக வந்து டைமிங் வந்து செட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் உள்ளே வந்துட்டு வெளில போகக்குள்ளே கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் இருக்கக்கூடிய ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஷேர் கொடுத்து அதாவது எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா வீடியோ வந்து சேவ் ஆகிடும் கேலரியில். அவ்வளோதான் இப்போ இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா என்னோடய இன்ஸ்டா ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ உங்களோட டவுட்ஸ் வந்து இன்ஸ்டாவிலையும் கேட்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.